அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல். தலைப்பு எண் 61 பொது உணர்வு. அருட்பெருஞ்சோதி வரிகள் அகவலின் வரிகள் 121 மற்றும் 122. பொது உணர்வுணரும் போதலார் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல். கடவுள் உண்மையை காட்டிக் கொடுக்க முடியாது. அது பருப்பொருளாயிருந்தால் மட்டும் கண்ணாலே கண்டுகொள்ளச் செய்தல் கூடும். கண்ணால் காணக்கூடாததாய் மனக்கண்ணாலும் உணரக்கூடாததாய் அரிதத்தில் விளங்கும் கடவுள் உண்மை அருட்பெரும் ஜோதியாய் இருக்கின்றது. அப்படியுள்ள கடவுளை சாதாரண அறிவுடைய மனிதன் தன் உணர்வால் காண விழைந்து முயல்கின்றபோது காட்சியாவதெல்லாம் என்ன? அந்த கடவுட்காட்சி ஒருவனுடைய மனோபக்குவ கற்பனா இயல்புக்கு தகவே தேவ மனித தோற்ற ஆற்றல் மயமாய் வெளிப்பட்டு மறைந்து போகின்றதாம். அப்படி காணும் காட்சிதான் உண்மை கடவுட்காட்சியோ? இல்லை. கருதும் வண்ணமெல்லாம் ஆகியும் அல்லவாயும் மாற்ற தோற்ற மறைவற்ற சுத்த பரிபூர்ண கடவுட்காட்சியை காண வல்லவன் எவன்? எந்த மனிதன் நிறையருள் ஞானத்தால் தேக இந்திரிய கரணநிலைக்கு அப்பால் சென்று ஒன்றான அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து அதுவே தானாய் இருக்கின்றதன்றி அதைத் தவிர அதற்கு அயலாய் தான் என்பதோ பிற என்பதோ ஏதும் இல்லை என உணர்ந்து நின்று விளங்குகின்றவனே கடவுட்காட்சி அனுபவத்தில் திகழ்கின்றான் என்று அறியலாகும். இதனால் கடவுள் என்றும் தான் என்றும் உள்ளது ஒன்றே என்பது உண்மையாம். இவ்விரையருள் உணர்வு நிலையை பொது உணர்வு என்று புகழ்கின்றார். இந்நிலையே ஆண்டவர் விளங்குகின்ற பொதுவாம் ஆலயம். மேற்படி அருள் ஞான உணர்வாம் பொதுவிடத்தே வெளிப்பட்டு விளங்குவதல்லால் பிற யாண்டும் நாமாய் அத்துவிதமாய் விளங்கும் இறையுண்மை அறிய முடியாது. சத்திய ஞான பொதுவில் துவமாதுரியம் சொரூபமதாமே என்பது திருமந்திர சான்று. அருள் மெய்யறிவுதான் சத்திய ஞானம் என்பது. அது சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி நிலைக்கு அப்பால் சென்று சுத்தமன அருள் உணர்வாம் துரிய நிலை என்பர். அங்குதான் இறையும் தானும் இரண்டர உள்ள பொதுநிலை அனுபவம் ஏற்படுவதாம். இப்படி இருக்கும் கடவுளை தனித்து எடுத்து கூற எப்படி முடியும்? முடியாது. பிரிவற்றிலங்கும் ஒன்றை பிரிவுற்றிலங்கும் ஒன்றாக பாவிப்பதும் கற்பனை செய்து கூற முயல்வதும் பொருந்தாது. அருப்பெருஞ்சோதி பொதுவே ஆண்டவர் உண்மையும் நமது உண்மையுமாக இருக்கின்றது. இவ்வியற்கை உண்மை இறைநிலை ஒன்றை பொதுவில் இருந்து கொண்டிருக்க இதனைச் சூழ அவ்வுண்மையை விளக்கம் செய்ய வந்த புறநிலை தோற்றங்கள் பல பலவாய் திகழ்கின்றனவாம். இப்புறத்தோற்ற காட்சியால் தான் உண்மை காட்சி மறைபட்டு கிடக்க இதுவென்றும் அதுவென்றும் கண்டுகொண்டுள்ளோம். இத்தோற்றங்கள் நிலையாது ஒழிந்து போகின்றனவாம். இந்த இடத்தில் இது வென்றதெல்லாம் பொய் என்றான் எனக்கே பொதுவன்றி தங்குமிடம் போச்சு அது நான் காண் என்றான் அதன் பேர் இரவை பகலாக்கும் ஒன்றோ பரம சுகமோ. ஒழிவில் ஒடுக்கம். இதனால் பொதுநிலை ஒன்றே மெய்யாக இருக்கின்றது. அது இது என சுட்டிக்காட்டக்கூடாததாய் இருக்கின்றது. அது பொதுவில் விளங்கும் ஒன்றாய் இரவை பகலாக்கும் அதாவது அருட்பெரும் ஜோதியாய் பரமசுகம் என்னும் பேரின்ப இயல்பினதாய் உள்ளதாம். ஆகவேதான் அருட்பெரும் ஜோதியை பற்றி அப்படி இப்படி என்று விளக்கி கூறிவிட்டதால் மட்டும் மெய்யாக உணர்ந்து கொள்ளக் கூடுகின்றதில்லை.
அந்த அருள் அனுபவ நிலையமாகிய பொதுவிலிருந்து காணும் சமயம் அருட்பெருஞ்சோதியும் நாமுமாய் பிரிவர இருக்கும் ஒன்றே எங்கும் உள்ள எவருமாய் எப்பொருளுமாய் இருக்கமுண்மை அறியப்படும். அப்படி ஒன்றான தாமே யாவுமாயிருப்பதால் பிரித்தறிய அயற்காட்சி ஏதுமில்லாது போகின்றதாம். இந்த பொது உணர்வு வந்தால்தான் இறையருள் பேரின்ப வாழ்வு பெற முடியும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்த தலைப்பு எண் 62, அளவினில் அளவாதது. உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்த அவர்கள், திண்டுக்கல். அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 123 மற்றும் 124. உளவினில் அறிந்தால் ஒழிய மற்றளக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். அருட்பெரும் ஜோதியை எவ்வகையிலும் அளந்து கூறிவிட முடியாதாம். உலகில் உள்ள எப்பொருளை பற்றியும் அதன் அதன் இயல்புக்கொத்த ஏதோ ஓர் அளவையால் அளந்தும் கருதியும் கூறிவிடக்கூடும். உலகிலுள்ள பொருளே அல்லாது வான்வெளியில் பிரகாசித்துக் கொண்டுள்ள பெருஞ்சோதியான ஆனால் மிகச் சிறியதானவாய் தோற்றுகின்ற விண்மீன்களையும் கூட அளந்துவிட முடிகின்றதாம். மற்றுமுள்ள பலவாகிய பொருள்களை வேறு வேறான எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் முதலிய அளவிகளாலும் ஒலி, ஒளி, சுவை, ஊறு, மனம் முதலிய புலன் உணர்வு அளவிகளாலும் அன்றியும் அனுமானம், ஆப்தம், ஐதீகம், பிரத்யட்சம் முதலிய அளவிகளாலும் அளப்பரியது நம் அருட்பெருஞ்சோதி. மேலும் அளப்பது என்பது பொதுவான ஒன்றன் தோற்றத்தை, வரலாற்றை, இயல்பை விளக்கிக் கூறுவது என்றும் கொள்ளப்படும். வருணனை விளக்கமும் அளப்பேயாம். இவற்றிற்கெல்லாம் உட்படாதது நம் அருட்பெருஞ்சோதி. ஒன்றை பற்றி உண்மை விளக்க ஞானமே அதன் அளவு எண்ணலாம். அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கத்தை எப்படி அறிந்து கொள்ளுவது? அதனை அளவால் அளக்க முடியாததால் அதன் அருளால் தான் அளக்க வேண்டியிருக்கின்றதாம். அதனையே இன்று உளவால் அறிதல் என்று கூறப்பட்டுள்ளது. உளவு என்றால் என்ன? உண்மைத்தன்மையே உளவு என்பதற்கு பொருளாம். உடனிருந்து உணர்தல், பிறர் காணாவண்ணம் ஒன்றிருந்து அறிதல் உளவாக வழங்கப்படுகின்றது. நம் அருட்பெரும் பதியை உளவினால் அறிவது என்பது அவரது அருள் அல்லது தயவினால் உள்ளொன்றியிருந்து உணர உணரத்தான் அக்கடவுளை அனுபவத்தில் அறிந்து அடையப் பெறுவதாய் உள்ளதாம். அருட்பெரும் ஜோதி கடவுள் எல்லோருக்கும் உரிய ஒன்றான பரம்பொருளாய் இருக்கின்றார். அவரை அடைவதற்கான வழிதுறையும் ஒன்றேயான அருளன்றே வேறு இல்லை. அருளைக் கொண்டே அருட்பெருஞ்சோதியை அடைய வேண்டியிருக்கின்றது. அந்த அருளே நல்ல ஒரு ஒற்றாக உளவாக கிடைக்கப்பெற்றுள்ளோயாம். மற்றபடி உலகறிந்த நெறிமுறைகள் எல்லாம் கடவுள் உண்மையை கண்டடைய உதவாத அளவிகளாக இருக்கின்றனவாம். உலகில் இதுகாரும் எத்தனையோ பெரியோர்கள் தத்தம் அருமறை யாகமங்களாலும் யோக ஞான சாத்திரங்களாலும் சக்தி சித்தி அனுபவங்களாலும் கடவுளர் உண்மையை காண முயன்று அவர்களின் அளவைகளும் அனுபவங்களும் குறைவுடையனவாய் பயன்படாதனவாய் உணர்ந்து உணர்ந்து அவைகளும் அவர்களும் தேய்ந்து மறைந்து போவதே கண்கூடு. ஆகவே அவ்வளவைகளார் காண்பதை விட்டு நிறையருள் என்னும் உளவினார் காண முற்பட வேண்டியது நம் கடமையாகும். இதுதான் இன்று இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ள அனுபவ சாத்திய சுத்த சன்மார்க்க முறையாகும். உலகெல்லாம் ஏற்று பயன் பெறுவதாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு. அடுத்த தலைப்பு எண் 63, இரவா வரமளித்தது. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 125, 126. உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்த அவர்கள், திண்டுக்கல். என்னையும் பணி கொண்டு இரவா வரமளி தன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி. என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்த
அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. உரை விளக்கம். நல்ல ஒரு தாய் தான் பெற்ற சேய் எடுத்து அன்பு கொண்டிருப்பது இயற்கை. அந்த அன்பினால் தான் கரு உயிர்க்கு முன் பட்ட துன்பமெல்லாம் சிறிது நேரத்தில் மறந்து இன்பம் அடைகின்றாள். அம்மகவிடத்தில் காணும் புறப்பொலிவும் தோற்றமும் செயலும் கண்டுகண்டு கழிக்கின்றாள் அந்த தாய். பின்னர் தன் புதல்வன் பெரியவனாகி பலராலும் புகழப்பட்டு விளங்கும் போது பெருமகள் அடைகின்றவள் அன்னையே ஆவாள். இதுவெல்லாம் உலகில் யாவரும் அறிந்ததே. இதுபோல் கடவுள்தானே யாவர்க்கும் அருள் அன்னையாக கொள்ளப்படலின் அவரது அன்பும் இன்பமும் எவ்வளவு மேலானதாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கின்றனர் உளப்பண்பாடெய்திய மக்கள். அன்னை அன்பினும் கோடி கோடி பங்கு அதிகமானது கடவுள் அன்பு. ஆதலின் அதன் விளைவாம் இன்பம் மிக மிக பெரியதாம், மதித்தற்கு அறியதாம். உண்மையில் கடவுள் நித்தியானந்த நிறை பரம்பொருளாய் உள்ளவர் என்பது மெய்ஞானியர் அனுபவம். அப்படியுள்ள ஆனந்த பூரணர் இந்த மக்கள் மூலம் மேலான இன்பத்தை அடையக்கூடும் என கருதுவது கற்பனையே. ஆனால் அவர் தானே ஓர் அன்னையில் தன் இயல்பான ஏகதேச விளக்கத்தை வெளிப்படுத்தி அன்பும் இன்பமும் கொள்ளச் செய்கின்றார். ஆகையால் அவ் அன்னையின் இன்பமும் அகமிருக்கும் ஆண்டவர் இன்பத்தின் கூரேயாம். அது புலன்வாயில் ஏற்படுகின்ற அற்ப இன்பமாக இருந்து மறைவதாம். அக இறை இன்பமோ புறநிலை கடந்து அருள்மயமாகி நின்று அனுபவிக்க இருக்கின்றதாம். தன்பெருமை தானறியா அன்னை என விளங்கிய கடவுள் அவ் அன்னையில் உவந்தவராய் இருக்கின்றார். புறத்தில் காரியப்பட்ட அன்னை அன்பும் இன்பமும் காலத்தே மறைந்து போம். ஆனால் அவளில் நித்தியமாய் இருந்த இருக்கும் ஆண்டவரின் அன்பும் இன்பமும் என்றும் அழிவதில்லை. இப்பொழுது நமது அகம்வளர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாமே நமக்கு அம்மையாய் அப்பனாய் கூடி இந்த நம் அகவடிவத்தை கண்டுகொள்ளவும் செய்துவிட்டிருக்கின்றார். தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரத்தாலே அருட்பெருஞ்சோதி கடவுளை கண்டு கலந்து நிற்கின்றோம். இதுவே ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டிருக்கும் இயல்பாகும். நாம் என்றும் அவர் என்றும் பெரித்தறிதற்கில்லா ஒரு வடிவாம் அருள் ஒளி உருவாய் உண்ணின்று ஒளிர்கின்றோம். இந்த அத்துவிதமான நம் நிலை இயற்கையான ஒன்றே. இதற்கு இறப்புமில்லை பிறப்புமில்லை. ஆனால் இந்த இறையியல் அனுபவம் கெடாது நிலைத்து விளங்க வேண்டின் இப்பொழுதுள்ள பிறப்புருவம் அழியாது இருக்க வேண்டும். அவ் அழியாமை பெறவே அந்த அகநிலை நின்று தயவுடன் அனக வாழ்வு மேற்கொள்ள வேண்டும். இதற்கே நம்மை ஆட்கொண்ட ஆண்டவர் அனக அருப்பணிக்கே பணிக்கின்றார். இப்பணியே நமக்கு அழியா வரம் ஆகிவிடுகின்றதாம். இதனையே நம் வள்ளல் என்னையும் பணி கொண்டிரவா வரமளி தன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி என்றுள்ளார். இயற்கை இன்ப நிறைவாகிய ஆண்டவர் தமது அந்த இன்பத்தை நிறை மனிதனில் தான் அனுபவத்தில் கொண்டிலங்கச் செய்து அவனாய் விளங்குகின்றார். இந்த நிறை மனிதனே அருட்பெருஞ்சோதியாய் அழியா வரம் பெற்று வாழ்வது உண்மையாகும். இதுகாரம் அந்த அருட்பெருஞ்சோதி நம் உடன் ஒன்றியிருந்து வந்தது உண்மைதான். எனினும் இப்பொழுது நமக்கு அழியா வாழ்வு ஏற்பட்டு விளங்கும் காரணத்தால்தான் அந்த அருட்பெருஞ்சோதி இறைக்கு நிறையின்ப வாழ்வு வெளிப்பட்டதாக அறிகின்றோம். தன்னை இரவா நிலையில் வாழ வைத்துள்ள அருட்பெருஞ்சோதியே ஒரு ஒப்பற்ற அருள் அன்னை போல் நிறை இன்பில் நிலவுகின்றதாய் உணர்த்துகின்றார் நமது அடிகளார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.